பிள்ளையாரை வச்சே இன்னைக்கு இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பெரும்பாலும் வந்து முஸ்லீம்கள் எங்கே அதிகமாக இருக்கணும் அந்த வழியாக தான் அந்த பிள்ளையார் போகணுமா, இதுதான் கொடுமை. தலித்து வந்து வணங்குறேன்டான், அங்கே போக மாட்டேன்டான், நான் வணங்க மாட்டேன்டான்னா என்கிட்டே தான் வரணுன்றான். அப்போ என்கிட்ட தான் வரணுன்றது என்ன காரணம் சொன்னால், இதன் மூலிமா என்ன ஒரு கலவரம் ஏற்படுத்தணுன்றது தானே இவங்களுடைய அரசியல் பிள்ளையார். பிள்ளையார் வேறு, அரசியல் பிள்ளையார் வேறு ஆயிடுச்சு. ஏன்னா பிள்ளையார் வச்சு ஊர்வலம் போகணும், அந்த ஊர்வலத்தை கலவரம் ஏற்படுத்தி இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்தும் கொண்டாடு வேணான்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பிள்ளையாரை வச்சு அரசியல் பண்ணுறேன்னு சொல்லி இரண்டு சமூக மக்கள் மத்தியில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தாதீங்க. இது இன்றைக்கி மக்கள்கிட்டேருந்து மாறி அரசியல்வாதி, அதாவது இந்த சனாதனவாதிகளுடைய கட்டுப்பாட்டில் என்றைக்கு இந்த பிள்ளையார் போச்சோ அன்னிலேருந்து பிரச்சனையாக. ஒவ்வொரு வருஷம் வினா சேர்த்தி அப்போ வந்து என்ன நடக்கும், எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பாக இல்லை வருத்தமானே சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சு இந்த வருடம் எப்படி போகும், முன்னாடியே ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அறிக்கைகள் கொடுத்துருக்குறாங்களா ஜமாத் சைட்லேருந்து, இல்லாட்டி இந்து மக்கள் கட்சியிலேருந்து ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா, ஏதாவது தகவல் இருக்குங்களா? இல்லை, நிச்சயம் வந்து அதாவது விநாயகர் சதுர்த்தி அது ஒரு பக்திக்காக கொண்டாடுற வரையிலும் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது பக்திக்காக கொண்டாடுறாங்க. என்றைக்கு விநாயகர் சதுர்த்தி இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் வந்து கையில் எடுத்தாங்களோ அப்போத்துலேருந்து அது பிரச்சனைகள் உருவாகிடுச்சு. அவங்க வந்து என்ன சொன்னால், பிரச்சனை செய்யணுன்றதுக்காக பிள்ளையாரை வச்சே இன்றைக்கி இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதேமாதிரி தமிழ்நாட்டில் வந்து பிள்ளையாரை வச்சு ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லி பல நாள் கனவு அவங்களுக்கு. ஏன்னா பிள்ளையாரை வச்சு ஊர்வலம் போகணும், அந்த ஊர்வலத்தை கலவரம் ஏற்படுத்தி இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்தணும். அப்போ பாமர இந்து என்னென்னா அது ஒரு கலவரத்துக்கு என்ன, ஏன் நாங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதா பிள்ளையாரை? ஏன்னா பிள்ளையாரை கடவுளாக பாவிக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க, அது அரசியலாக பாவிக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அரசியலாக பாவிக்கக்கூடிய நபர்களால் தான் இந்த பிரச்சனைகள் உருவாகுது. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, இப்போ எங்கள் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஓட்டேரி தாசமகன் இந்த பகுதி முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருப்போம். ஆனால் எங்கள் தெருக்குள்ளே நிறைய கோயில்கள் இருக்குது. நாங்கள் போகிற வர டெய்லி கடந்துட்டு போகிற தெருக்குள்ளேயே நிறைய கோயில் இருக்குது. அந்த கோயில்களில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து குறைஞ்சி 10-15 நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள் அது இது நடந்துகிட்ட வண்ணம் தான் இருக்குது. அந்த கரண்ட்டு எடுத்து கொடுக்குறதும் சரி, கரண்ட்டு எடுக்கிறதும் சரி, எல்லாம் முஸ்லீம் வீட்டிலேருந்து கரண்ட் எடுக்கிறது, முஸ்லீம் வீட்டிலேருந்து அது பண்ணுறது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. எல்லா கோயில்லையும் திருவிழா நிகழ்ச்சி அது இதுன்னு சகஜோராக நடந்துகிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் எங்கேயுமே வரத்தில்லை, நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அதேமாரி ஐயப்பன் சாமிக்கு வருஷம் வருஷம் வந்து முஸ்லீம்கள் பகுதியில் கூட வந்துட்டு போயிட்டு இருக்கானுங்க, அந்த பிரச்சனை வரது இல்லை. இந்த திருப்பதி கொடைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரு தெருவாக சென்னையில் வந்து போயிட்டு இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதினு போகும்போது இந்த முஸ்லீம் பகுதியை தாண்டி தான் போவோம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் பிரச்சனைக்குரிய ஊருக்கு ஊர்வலம்னா அது பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம். அப்போ அது மக்கள்கிட்ட இருந்தபோது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி மக்கள்கிட்டேருந்து மாறி அரசியல்வாதி, அதாவது இந்த சனாதனவாதிகளுடைய கட்டுப்பாட்டில் என்றைக்கு இந்த பிள்ளையார் போச்சோ அன்னிலேருந்து அது பிரச்சனையாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ வர பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு வந்து காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்குது. சில இடங்களில் வந்து முஸ்லீம் பகுதிகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற பகுதிகள்லேயும் சரி, அவங்க ஊர்வலம் போகிறதுக்கு ரெண்டாவது வந்து அதை ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது இத்தனை இது இன்றைக்கி நீ வந்து இந்து முன்னணி வச்ச சிலைகள்லாம் இன்றைக்கி எடு, இந்து மக்கள் கட்சி சிலை வச்ச சிலையெல்லாம் அடுத்த நாள் எடு, அப்புறம் இன்னொன்று வந்து அடுத்த ஏன்னா முன்னாடி ஒட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போய் அதை ஒரு கூட்டத்தை காட்டி கலவரத்தை ஏற்படுத்தணுன்றது தான். இந்த முறை போன முறை வந்து அப்படி மாற்றிட்டாங்க. ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாவில் இந்த ஏரியாவில் இருந்து முதல்ல எடுத்துகிட்டு போங்க, ரெண்டாவது அந்த ஏரியா அப்படி. அதனால் கொஞ்சம் அதாவது பிரச்சனைகள் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது. இந்த ஆண்டு வந்து ஏதோ அண்ணாமலைலாம் சொல்லியிருக்காரு, இந்த வாட்டி பிள்ளையார் சதுர்த்தியை வந்து நாங்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம்னு அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு. கொண்டாடு வேணான்னு சொல்லுவார். ஆனால் அந்த பிள்ளையாரை வச்சு அரசியல் பண்ணுறேன்னு சொல்லி இரண்டு சமூக மக்கள் மத்தியில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தாதீங்க, இதுதான் நான் அன்பாக அவனுங்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை. நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு சம்பவம், ஏதாவது பாதித்த ஒரு விஷயம்? அது சரியான வருடம் தெரில, 89-90 வாக்கில் ஐசோஸ் பகுதியில் வந்து கலவரம், இது ஊர்வலம் போகுது. ஊர்வலம் போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதான் இயற்கையாக கல் வந்து விழுந்தது, அந்த ஐசோஸ் பள்ளிவாசல் டேனிங்கில் வந்து கல் வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுங்க வந்து அந்த ஒரு கூட்டம் எப்போ ஒரு மாப்பாக வராங்க இல்லையா,
இப்போ மாப்பா வரக்கூடிய கூட்டத்துக்கும் அங்கே நின்று வேடிக்கை பார்க்குற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வேடிக்கை பார்க்குற கூட்டம் வந்து ஏதோ ஊர்வலம் போகிறாங்கன்னு நிற்பாங்க, மாப்பா வரக்கூடிய அவனுக்கு தயாரிப்போடு வரானுங்க, புரியுதுங்களா? அப்போ வரும்போது மிகப்பெரிய ஒரு கலவரமாச்சு. இந்த கலவரத்துக்கு பிறகு தான் அந்த வழியிலேருந்து இன்னவரையிலும் 90 வாக்கில் அந்த கலவரம் நடந்தது, மிகப்பெரிய ஒரு கலவரம் அது. அதில் வந்து ரெண்டு ஏன் சொன்னால் அது முழுக்க முஸ்லீம் பகுதி அது. அது வந்து அந்த கலவரத்தில் வந்து அடி தடி வை நிறைய பேருக்கு, ஒரு முஸ்லீம் 100-200 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதேமாரி அந்த தரப்புலையும் கைது செய்யப்பட்டாங்க. அது வந்து சட்டம் ஒழுங்கு வந்து அந்த நேரத்தில் வந்து தமிழ்நாடே ஒரு விதமாக மாறிச்சு. உடனே காவல்துறை வந்து துரித நடவடிக்கை எடுத்து அந்த சட்டம் ஒழுங்கை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க. அந்த கலவரம் தான் பெரிய அது பிள்ளையார் சதி. அதன் பிறகு இது நாள் வரையிலும் எந்த கலவரமும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம உங்களுக்கு அந்த சைடு தென் மாவட்டங்களில் ஏதாவது தென் மாவட்டங்களில் சின்ன சின்ன தான் நடக்குது, பெரிய அளவுக்கு எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து நிறைய நடக்குது. இப்போ சமீபமாக கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வந்து பெங்களூரில் நடந்தது. அப்புறம் வந்து மகாராஷ்டிராவில் முன்னாடி அதிகமாக நடந்துட்டு இருந்தது, இப்போ குறைஞ்சிச்சு. இப்போ அங்கேயே கூட அந்த மக்கள் வந்து வெறுக்கிறாங்க, அந்த பிள்ளையாரையே ஊர்வலத்தையே வெறுக்கிறாங்க இப்போ. ஏன்னா இது முழுக்க முழுக்க அரசியல் ஊர்வலம்னு தெரிஞ்ச பிறகு ஒதுக்குறாங்க. ஆனால் யூபி போன்ற வட இந்தியாவில் வந்து சில மாநிலங்களில் இன்னும் கூட அந்த ஏன்னா யூபியில் வந்து அந்த சனாதனவாதிகள்னு சொல்லக்கூடிய பிராமணர்கள் 27% இருக்கானுங்களே, அவனுங்க வந்து அதை கொஞ்சம் அதிகரிக்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னன்னு சொன்னிங்கன்னா, பெரும்பாலும் வந்து முஸ்லீம்கள் எங்கே அதிகமாக இருக்கணும் அந்த வழியாக தான் அந்த பிள்ளையார் போகணுமா, இதுதான் கொடுமை. பர்பஸாக பண்ணுறாங்க. தலித்து வந்து வணங்குறேன் தான், அங்கே போக மாட்டேன்ட்டான், நான் வணங்க மாட்டேன்டான்னா என்கிட்டே தான் வரணுன்ட்டான். அப்போ என்கிட்ட தான் வரணுன்றது என்ன காரணம்னு சொன்னால், இதன் மூலிமா என்ன ஒரு கலவரம் ஏற்படுத்தணுன்றது தானே இவங்களுடைய அரசியல் பிள்ளையார். பிள்ளையார் வேறு, அரசியல் பிள்ளையார் வேறு ஆயிடுச்சு. இப்போது பிள்ளையார் வந்து உண்மையிலே பக்தியில் இருக்குது, தெரு தெருக்கு வச்சுருக்காங்க. அது முஸ்லீம் தெருவாக இருக்கட்டும், எந்த தெருவாக இருக்கட்டும், தெரு தெருக்கு ஒரு மூலையில் வந்து அந்த முக்கு சந்தையில் ஒரு ஒரு பிள்ளையார் உட்காந்துருக்காரு. அவருக்கெல்லாம் அடிக்கடி வந்து நிகழ்ச்சி நடக்குது, படையல் நடத்துகிறாங்க, எல்லாமே நடத்துகிறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அரசியல் பிள்ளையார் வந்தால் தான் பிரச்சனையே. ரெண்டு விதமாக பிரச்சனை இல்லை, உண்மை தான் பார்க்குறேன் நான். தெரு தெருக்கு பிள்ளையார் வச்சுருக்காங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். எங்கள் தெருக்குள்ளே முஸ்லீம் தெருக்குள்ளே அந்த ரோடு போய் இப்படி திரும்பி இப்படி திரும்பினா நேருக்கு ரோடுக்கு பிள்ளையார். அந்த ரோடில் அது சந்து தானே, சந்துங்க, அந்த சந்துலாம் பிள்ளையார் இருக்காங்க. முஸ்லீம் அதை பிள்ளையாரை வணங்கக்கூடிய நபர்கள் இல்லைன்னா கூட பிள்ளையார் இருக்குது. அங்கே யாருன்னா ஒரு வாடகை இருக்காங்க, அவங்க வச்சுருக்கிறாங்க. இல்லை இது மூலசனி திரும்பும்போது பிள்ளையார் இருந்தால் பிள்ளையார் இருக்கணும். அதே முஸ்லீம் கூட அது பெருசாக அதெல்லாம் வணங்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்குது, வணங்கக்கூடிய இது பிரச்சனை இல்லை. இது அரசியல் பிள்ளையார் தான் பிரச்சனை ஆக்குறாங்க. அதுவும் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய இந்த அரசியல் பிள்ளையார்களை தடுத்து நிறுத்தினா இந்த கலவரங்கள் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எங்கேயுமே நடக்காது.